நாடார்கள் மற்றும் முக்குளத்தோரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இந்த நாட்டை பிடிச்சிடலான்னு இப்படி பல்லாக்க படுத்துக்கிட்டு பிஜேபி காரை யோசிக்கிறா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு தமிழ் தேசியவாதி யோசிக்கிறா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறா ஏன் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் பார்ப்பனர்கள் திமுகவை எதற்காக எதிர்க்கிறார்களோ அதற்காக நான் ஆதரிக்கிறேன் சிவாஜி கணேச பல படங்களை பார்த்தா ஜெய் ஹிந்த் இங்க இந்தி ஒளி அணிக்கிட்டு இருக்கா ரோட ரோடா மக்கள் இந்த மேலே ஜெய்ஹிந்த் அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஹிந்த் பாய் மாமனார் பாய் என்னால உங்க பொண்ணு இல்லாம இருக்க முடியாது பாய் நான் செத்துருவே பாய் அப்படின்னு சொன்னா இவன் என்ன உண்மையிலேயே நம்ம பொண்ணை விரும்புறானா இல்ல நம்ம வீட்டு பிரியாணியை விரும்புறானா முஸ்லீம் கொடுக்க தயாரா இருக்காருங்க மதமாறனா நான் மதம் மாற தயாரா இருக்கிறேன் நான் வெள்ளாள கவுண்டரா மாத தயாரா இருக்கிறேன் நீ மாத்திக்கிறியா என் அருமை தமிழர்களே என் அருமை வெள்ளாள கவுண்டர்களே ரெட்டியாரோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக நம் தமிழரான பறையர் மற்றும் பல்லரோடு புலங்குவோம்னு தில்லிருந்தா நீ சொல்லு நான் வந்து திமுக இல்ல எனக்கு திமுக மேல விமர்சனம் இருக்கு அண்ணா மேல பெரியாரிய கண்ணோட்டத்தோட கலைஞர் மேல இருக்குது ஆனா அண்ணாவும் விமர்சனங்களை ஓர கட்டி விடுச்சுட்டு எப்படி தன் இறுதி மூச்சு இருக்கும் போது கூட கலைஞர் ஆட்சி நமது ஆட்சின்னு தலைவர் சொல்லிட்டு போனாரோ அந்த ஆதரவு நமக்கு இருக்கு ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சிம்பிளா ஒரு வரியில் சொல்றேன் பார்ப்பனர்கள் திமுகவை எதற்காக எதிர்க்கிறார்களோ அதற்காக நான் ஆதரிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது நாளைக்கே பார்ப்பனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து இனிமே நமது ஆட்சி திமுகன்னு சொன்னா நான் திமுக எதிர்ப்பேன் அவன் சொல்ல மாட்டான் அவன் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி சொல்லுவோம் அப்போ இது ரொம்ப முக்கியமானது அப்போ காமராஜர் தோத்ததுக்கு என்ன காரணம்னா மொழி சார்ந்த உணர்வு மக்கள் மத்தியில் கட்டமைக்குது காமராஜர் மொழியை புறக்கணிக்கிறார் மொழியை ஒரு பொருட்டாக மதிக்கல ஏன்னா அது அவர் கருத்து இல்ல காங்கிரஸோட கருத்து அப்ளை பண்ணவே முடியாதீங்க ஒருத்தர் உயிரே போச்சு தமிழ்நாடு பேர் வைக்கணும் கண்டுக்கல அவரு மொழிக்கு கொடுக்கல அப்ப என்ன பண்ணுது இந்திய கொண்டாந்து திணிக்கிது நல்லா தெரிஞ்சுங்க அறுபத்தி நாலில் ஆட்சி ராஜினாமா பண்றாரு அதில் ஒரு நுட்பமான ஒரு காங்கிரஸோட தந்திரம் இருக்குது காமராஜர் ஆட்சியில்னு ஒரு வருஷம்தான் இருக்குது ஒரு வருஷம் இருக்கும்போது மூத்தவர்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு வேணும்னே காமராஜரை ஆட்சியிலிருந்து விளக்கிட்டு அவரை அகில இந்திய தலைவராக காங்கிரஸ் அறிவிது இது ஏன் அப்படின்னு ஒரு மர்மம் முடிச்சிருக்கு அதில் ஏன்னா அடுத்தது பக்தாச்சாரத்தை கொண்டு வருது பக்த காமராஜர் ஆட்சியில் இருந்தால் மத்திய அரசாக இருக்கிற காங்கிரஸ் இந்தியை திணிக்க முடியாது காமராஜரை வச்சுக்கிட்டு திணிக்கிறது பிரச்சனையாக இருக்கும் என்பதனால் காமராஜரை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி அகில இந்திய தலைவராக போட்டுட்டு பக்தவச்சலத்தை போட்டுட்டு இந்திய கொண்டாந்து தீவிரமாக திணிக்கிற வேலைக்குத்தான் காமராஜர் அகில இந்திய தலைவராக காங்கிரஸ் வச்சிச்சு மிக தீவிரமாக நினைக்கிறார் அப்போ இந்தி திணிப்பில் காமராஜர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிராக இல்லைங்கிறது மட்டும் இல்லை அவர் மாறாக இந்தியை ஆதரிக்கிற மக்கள் மீது வன்முறை செய்து நடக்கிற ஒரு ஒரு கட்சியில் பொறுப்பாளர் இருக்கிறார் அகில இந்திய தலைவராக இருக்கிறார் மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வு மொழி சார்ந்த உணர்வு கட்டமைக்கும் போது தோற்று போகிறார் அதே தான் சிவாஜி கணேசன் ஏன் சிவாஜி கணேசன் தோல்வி அடைஞ்சார் எல்லாரும் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க தமிழ் தாயர் போராட்டம் நடத்தி இந்தியருக்கு போராட்டம் நடத்தி காங்கிரஸ் அலுவலகத்துக்கு தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து நம்ம சிவாஜி கணேசன் ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறார் சொன்னாரு எல்லா மேடிகளையும் சொன்னார்ல எல்லாம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்தி ஒலிகன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்ப என்ன பண்றாரு சிவாஜி கணேசன் காமராஜோட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு தமிழ் உணர்வே இல்லாம அவர் இந்த உணர்வு கூட புரிஞ்சிக்காம அவர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸை கட்டமைக்கிறாரு காங்கிரஸ் தமிழ் விரோதத்தோட பயணிக்கிறாரு அதனால என்ன ஆகுது நான் பேசுற முகமது எல்லாம் இந்தியாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு பாரத மாதாக்கு ஜெய் ஜெய் ஜெய்ஹிந்த் அது சொல்லுவார் முக்கியம் சிவாஜி கணேசன் பல படங்கள்ல பார்த்தா ஜெய்ஹிந்த் இங்க இந்தி ஒலிகிட்டு இருக்காரு மக்கள் இந்தாலும் மேலே ஜெய் ஹிந்துன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஜெய் ஹிந்த் நீ ரங்கநாதன் தெருல சந்தையிலே சொல்ல வேண்டியதான் ஏன் எடுபடல சிவாஜி கணேசன் மக்கள் புறக்கணிக்கணுங்கிறது இல்ல பெரியார் பின்பால் திமுக வந்த அந்த தமிழ் தேசிய உணர்வு கட்டமைச்சதுல பெருந்தலைவர் காமராஜரே போறார் காலி ஆகிய அப்ப காமராஜர் ஏன் காப்பாற்ற முடியலன்னா காமராஜர் காங்கிரஸ் என்கிற தமிழ் விரோத கட்சியை பாதுகாக்கிற ஒரு பிம்பமாக இருந்ததால் தமிழர்கள் அவர்களை கைவிட்டார்கள் இதுதான் நடந்தது ஏன் வந்து அண்ணா கோட்டு போட்டான் தோக்கடிச்சிட்டாரு இவரை போல ஒரு நல்லவர் எப்படின்னு சொல்றான் என்ன தெரியுமா சொல்றான் இந்த நாடு காமராஜரையே தோக்கடித்த நாடு சொல்றாங்க இன்னைக்கு எல்லார் பையிலும் இந்த நாடு காமராஜரையே தோக்கடிச்சாடு காமராஜர் இருக்கும்போது போதே சொல்லியிருப்பா ஏண்டா அதான் தோக்கடிச்சானே அது ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் சும்மா போடுவானா காமராஜர் இன்னும் சிறப்பாக சொல்றேன் கலைஞருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு காமராஜர் இன்னும் ஒரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்தவரை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் அந்த மக்களே ஓட்டு போடலைங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சீங்க இந்திய சாதி அமைப்பு முறையில் மக்கள் சாதி இதாக இயங்குவான் ஆனால் யாராவது ஒரு பொது தலைவர் தன் சாதியை சேர்ந்தவர் வந்து அந்த சாதிக்காரனுக்கு விரும்புவான் ஆனால் மற்ற சாதிகாரை விரும்ப மாட்டான் அப்போ காமராஜர் பெரியார் ஒளியோடு இருக்கும்போது தன் ஓட்டே இல்லாத குடியாத்தத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு சாதி பின்புலம் அண்டை இல்லை மிகப்பெரிய மக்கள் தலைவராக தமிழ்நோட தலைவராக நாமெல்லாம் படிப்பதற்கு காரணமாக சிறப்பாக செயல்பட்டார் அதற்கு பின்னால் எப்போவுமே என்ன தெரியுமா ஜாதி உணவு என்ன தெரியுமா ஜாதி உணவு ரொம்ப சிம்பிள் யார் பிரபலமாக இருக்கிறானோ அவனை எல்லாம் தன் ஜாதிகாரன்னு சொல்லி கொண்டாடுறத வேற வேறு ஒன்றும் முடியாது ஜாதி உணவில் அதுதான் ஒரு ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டாருன்னா அவர் ஜாதிகாரராக இருந்தால் அவர் ஆதரிக்கிற மனோபவம் கட்டமைச்சிக்கிறது ஒரு சினிமாவில் நடிகர் வந்துட்டாருன்னா ஜாதிகாராக இருந்தால் கட்டமைச்சிக்கிறது சினிமாவில் ஒரு டைரக்டர் வந்துட்டார்னா தன் ஜாதிகாரர் அவர் விட்டு விடுக்காமல் இருக்கிறது உற்போக்காரரை கூட வெட்டுவேன் குத்துவேன் கட்டவார்த்து அவங்க அம்மா பொண்டாட்டிலாம் திட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்ப இது என்னன்னா இதுதான் சாதி அமைப்பு முறை அப்ப காமராஜர் பிரபலமானதுக்கு பிற்பாடு பிரபலமாய் பெரிய தலைவராய் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற ஒரு பெரிய தலைவராக ஆனது பிற்பாடு அந்த சாதி அந்த சாதியை சேர்ந்த மக்கள் அவரை தன் பிரமுகராக மத்தான் இன்னைக்கு இருக்கா இல்லையா நாடார் சமுதாயத்துக்குள்ளார காங்கிரஸ்காரர்கள் மட்டும் இல்ல எந்த பிஜேபி எதிர்த்து அல்லது இந்துத்துவ சக்தியை எதிர்த்து காமராஜர் இயங்கினாரோ அந்த பிஜேபியில் இருக்கிற நாடார்கள் எல்லாருமே காமராஜர் மேல வெளியில் இருக்கிறவங்க எவ்வளோ மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதை இருக்குதுன்னா காமராஜர் நாடார் மத்தியில் ஒரு ஐக்கான அவர் நிறுவனாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா காமராஜர் போது மற்ற சாதி மக்கள் விட்டுருங்க தென் மாவட்டத்தில் ஒரு பனிப்பூர் எப்போவுமே இருக்கும் நாடார்களுக்கு தலித் தலித் மக்கள் விட்டுருங்க நாடார்களுக்கும் முக்களத்துவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அது நாடாருக்கு முக்களத்துவ ஒரு பிரச்சனையில் தேவருக்கும் காமராஜருக்குமே ஒரு பிரச்சனை போடிக்கிட்டு இருந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா காமராஜருக்கு ஒரு நாடார் பிம்பம் கொடுக்கும்போது இன்னொரு பெரும்பான்மையான முக்குள்ள சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாடார் காமராஜருக்கு எதிரான நிலைப்பாடம் கிடைக்கிறாங்க இது நடக்குது அப்போ இப்பவும் சொல்கிறேன் தமிழ் சமுதாயத்தில் ஒரு பெரும்பான்மை ஜாதியை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துடலான்னு இன்னைக்கு இன்றைக்கி ஜாதி சங்கம் அந்த சங்கம் தமிழ் எல்லாம் என்ன பிளான் தெரியுமா பிஜேபி காரனுக்கு தமிழ் தேசியவாதினுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பெரியார் எதிர்ப்பாளர்கள் ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மை ஜாதியான நாடார்கள் மற்றும் முக்களத்தோரை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இந்த நாட்டை பிடிச்சிடலான்னு இப்படி படுத்துக்கிட்டு பிஜேபிக்கார யோசிக்கிறா கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு தமிழ் தேசிய ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான் பெரியார் எதிர்ப்பாளர்கள் எவரா இருந்தாலும் சாதி உணர்வார மாதிரிடுவாங்க இவன் என்ன சொல்றான் நாமளும் இருந்து நீயும் இருந்து நம்மளாம் வாங்க ஒன்றா சேர்ந்து பிள்ளைங்கலான்றான் யாரு இருந்து பிஜேபிக்காரன் சரிதான் இவம்பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே போய் ஒரு வன்னியர் பொண்ணை ஒரு பறையர் பையன் லவ் பண்ணிட்டான் நம்மளாம் இந்து புலங்களான்னு கூப்பிட்டா அவர் வெற்றி வெற்றி அடிக்கிறார் வெற்றி வெற்றி அடிக்கிறார் அந்த பக்கம் போய் கல்லர் பொண்ணை ஒரு பல்லர் பையன் லவ் பண்ணிட்டான்னா அவர் வெற்றி வெற்றி அடிக்கிறார் ஏங்க இந்துவா புலங்களான்னா எங்கடா அந்த ராஜா கெட்ட வார்த்தை சொல்லிட்டேனா எங்கடா இந்துவா புலங்கலாம் இந்துவா புலங்களான்னு சொன்னால் அவனை திரும்பி பார்த்தா அவன் முந்நூறு கிலோமீட்டருக்கு அண்ணாட்ட நிற்கிறான் காணவே இல்லை இந்துவே இங்கே காணும் சரி அவன் தான் பரவாயில்ல தமிழர்களே நம்மளாம் ஒன்றா இருக்கலாம் தெலுங்கர்களை விரட்டி அடிப்போம் தமிழனா ஒன்னு சேருன்றான் பரவாயில்லையே இவன் பரவாயில்லையே அதே தமிழர் ஆளு கூட பக்கத்து வீட்டுக்காரனு தமிழரு ஒரு வன்னியர் தமிழர் வீட்டுல போய் லவ் பண்ண பொண்ணு கட்டினா இந்துவாரு எப்படி வெற்றி வெற்றி அடிச்சான அதே மாதிரி ஒன்னு வெற்றி வெற்றி அடிக்கிறான் அங்க போய் அந்த தமிழர்கிட்ட போய் ஒரு கல்லர் தமிழர் தமிழர் பொண்ணு கட்டினா அவரு வெற்றி வெற்றி அடிக்கிறாரு இப்போ எங்கடா தமிழன் திரும்பி பார்த்தா இவனுக்கு அறுநூறு கிலோமீட்டருக்கு இருக்கானு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கான் நீ அருவி நான் என்ன சொல்கிறேன் பயங்கர நாயுடு ரெட்டியார் போன்ற சாதிகளை தமிழர்கள் அறிவிச்சில் வெளிப்படையாக அறிவி அறிவிச்சிட்டு நீ சொல்லு என் அருமை தமிழர்களே என் அருமை வெள்ளாள கவுண்டர்களே என் அருமை தமிழ் வன்னியர்களே என் தமிழ் கள்ளர் சமுதாய மக்களே நாம் நாயுடுகளோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது ரெட்டியாரோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது மாறாக நம் தமிழரான பரையர் மற்றும் பல்லரோடு நான் என்ன சொல்றேன் நீ இந்துவா இருக்கிறவனும் சரி இந்துக்களே நாமல்லாம் பல்லர் பறையர் வன்னியர் எல்லோரும் ஒன்றாக புலங்குவோம் நீங்கள் முஸ்லீமோட கல்யாணம் பண்ணிக்காத முஸ்லிம் பேருக்கு ஆனா குடு பொண்ணு இந்து பொண்ணு இந்து இந்து கட்டினா விட்டுறான் முஸ்லீமை விட்டுறோம் சொல்கிறான் முஸ்லீம் கொடுக்க மாட்டார் பொண்ணு முஸ்லீம் பொண்ணு கொடுக்க மாட்டார் தான் இந்துவுக்கு ஆனால் ஒரு சாய்ஸ் வைப்பார் அவர் தெரியுமா சொல்லுவார் தம்பி அதெல்லாம் முடியாது நீ வேற மாதம் அப்படின்னு பார் பாய் மாமனார் பாய் என்னால் அவங்க பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது பாய் நான் செத்துருவேன் பாய் அப்படின்னு சொன்னா இவன் என்ன உண்மையிலேயே நம்ம பொண்ணை விரும்புறானா இல்லை நம்ம வீட்டு பிரியாணியை விரும்புகிறானா அப்படின்னு அவர் சந்தேகம் வரும் இருந்தாலும் அவர் துயரம்லாம் பார்த்த உடனே அவருக்கு புரியுது இந்த பையன் உண்மையில் நம்ம பொண்ணை விரும்புகிறான் அப்போ என்ன பண்ணுறாரு முஸ்லீம் விரோதிங்கிறான்ல இவ்வளோ ஜனநாயகமாக இருந்துக்கிறாங்க முஸ்லீம்கள் நிலத்தரிமா சொல்கிறார் தம்பி உன்னை நான் வச்சுட்டேன் பரவாயில்ல ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது தம்பி நீ முஸ்லீமாக மாறனா உனக்கு பொண்ணு தரேன்றாரு மாறுனா கொடுக்குறான் நீ சொல்கிற இல்லை இந்துன்னு நீ சொல்கிற இல்லை ஒரு வன்னியரையோ ஒரு முதலியாரோ செட்டியாரியோ போய் ஒரு பல்லரோ பறையரோ சக்கரையரை காதலிச்சார் தமிழரே காதறிச்சார்னு வச்சுக்கிங்க ஐயா உங்கள் பொண்ணை காதலிச்சிட்டேன் அப்படின்னா காதலிச்சிட்டியா பேச்சைக்கிடையர் அருவாலை அப்படிங்கிறாரு அப்ப என்ன நடக்குது வருவாள் எடு அப்படிங்கிறாரு அப்புறம் முஸ்லீம் வைக்கிறாருல்ல தம்பி நீ ரொம்ப காதல ரொம்ப தீவிரமா இருக்க நாங்க வெள்ளாள கவுண்டரு நீ வந்து பறையர் சமுதாயம் இது ஒத்து வராது அதனால் நீ வெள்ளாள நான் உனக்கு பொண்ணு கொடுக்கறேன் சொல்ல தயாரா இருக்கா சொல்லு முஸ்லிமே தெர்த்திடலாம் சொல்லு இவன் முஸ்லீமை தீவிரவாதி இவ்வளவு உற்றுவியா பொண்ணு கட்டுறியா முஸ்லீம் கொடுக்க தயாரா இருக்காருங்க மதம் மாறினா நான் மதம் மாற தயாரா இருக்கிறேன் நான் வெள்ளாள வெள்ள தயாராக இருக்கிறேன் நீ மாற்றிக்கிறியா இன்னொன்று இவன் தமிழ் தேசியவாதி நாயுடுகளை தமிழர்கள் கிடையாது ரெட்டியார்களே ஓடுங்கள் ஓடுங்கிறான் ஆனால் இவன் சொல்கிற இடைநிலை சாதியில் இருக்கிற கள்ளர் சமுதாய மக்களோ வன்னியர் சமுதாய மக்களோ தமிழரான பறையர் பலனோட சம்மந்த வச்சுக்க மாட்டறான் இவன் எவ்வளோ சொன்னாலும் நாயுடு பொண்ணு கட்டிக்கிட்டா ஓகே பரவாயில்லங்க அப்படிங்க இருக்குதா இல்லையா அப்போது தமிழர் அல்லாத நாயுடுவுக்கு ஒரு வன்னியர் பொண்ணு கட்டினாருன்னா உள்ளே புந்து அடிக்கிறது ஒரு கள்ளர் பொண்ணை ரெட்டியார் கட்டிக்கிட்டாருனா ஏ ரெட்டியார் என் பொண்ணை என் கட்டணுன்னு அடிக்கிறதுல ஏன்னா ஆதிக்க சாதியை பார்த்தா சாதி படுக்கணும் ஒரு அடிமைமான இயல்பாக இருக்கும் அது பெருமையாக கருதுறாங்க அதான் பாப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கினா எந்த ஜாதியிலையும் எந்த வன்முறையும் நடக்காது இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா அவங்க ஒத்துப்போனாங்கிறது தான்